அஸ்லாம் வலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு நாள் ஒரு பொழுது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் என் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன கொடுத்து விட்டேன், அதுக்கப்புறம் என் பையனோட லஞ்சுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன்னு இல்லை. ஸோ எனக்கு எப்பப்போல்லாம் எனக்கு ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கோ, இல்லை வந்துட்டு ரொம்ப ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாஸ்க் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையுமே நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் என்னோடய மார்னிங் ரொட்டீனில் காலைல எழுந்து ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு குக் பண்ண போகிறேன். இப்போது நான் ரெண்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், ஒன்று பயோடெர்மா அது யூஸ் பண்ணுவேன், இல்லை பாண்ட்ஸ் அதுவுமே நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட டீத்திங் ப்ரஷ் செட்டு இது. ஸோ அவருக்கு இப்போ தான் நாலு நாள் எட்டு பல் வந்திருக்கு, அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது என்னோடய மாய்ஸ்சரைசர் க்ரீம் இது. ஸோ மூஞ்சி கழுவுனதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு இந்த க்ரீம் நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இது எப்போதும் போடுவேனா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது, எனக்கு மூடு வரும்போது தான் நான் அந்த மாதிரி போட்டுக்குவேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா டெல்டா ஃபுட்டோட இந்த கருப்பு உளுந்து களி மிக்ஸ் தான் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இது. இது வந்து 200 கிராம் பேக்கெட் இது. இது 400 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பவுடர், அதில் உள்ள இன்ஸ்டன்ட் பவுடரை வந்து கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். இது கலந்துகிட்டே இருக்கும்போது ஆகா நம்ம தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இவங்க ப்ராடக்ட் வந்து நமக்கு ப்ரமோஷனுக்காக வந்திருந்தது. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் தண்ணி வந்து கரெக்டாக தான் இருந்தது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நான் எடுத்துட்டேன், ஆனால் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம், லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறம் கெட்டி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சுகரோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, தண்ணியில் நேராக வந்துட்டு சூடானதுக்கப்புறம் இந்த பவுடரை வந்துட்டு கைவிடாமல் கலந்தால் இது வந்து ரெடி ஆயிரும். ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காய் திருகின தேங்காய் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி இதை சாப்பிட்ற வேண்டியதான். ஆனால் இது ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பத்தாது, யாராவது ஒரு ஆள் ரெண்டு ஆள் சாப்பிட்லாம் அவ்வளோதான். அப்புறம் என் ஹஸ்பண்டோட லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு இப்போது முன்ன மாதிரி ஒர்க் வந்துட்டு இல்லை, கொஞ்சம் டைட் ஷெடியூலாக இருக்கிறதுனால அவங்களோட சீட்டில் உட்காந்தே சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு தான் கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு நான் இந்த பிளாக் சன்னா சாலட் மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். பிளாக் கருப்பு சன்னா வந்து முத நாள் நைட்டே ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், சாட் மசாலா, சீரகத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சு இதை வந்து இந்த சாலட் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாக்ஸில் எந்த ஃப்ரூட் வேணாலும் கொடுக்கலாம்ல, அதனால் நான் மாம்பழம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் அவங்களோட லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ என் பையனோட லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு குக்கரில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம், இப்போ பாஸ்தா செய்ய போகிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது இது பார்த்திங்கன்னா மேகியோட கொரியண்டர் அண்ட் கார்லிக் குக்கிங் பேஸ்ட் இது. இது டைரெக்டாகவே நம்ம எண்ணெயில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணலாம், பட் எனக்கு வெங்காயம் தக்காளிலாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்காக இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன ஸ்பூன் கிட்ட. நல்ல ஃப்ளேவர், சூப்பராக இருக்கும் இது. அப்புறம் பாஸ்தா இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மேக்ரோனி பாஸ்தா இதை வந்து லைட்டாக கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் முங்குற அளவுக்கு வச்சுட்டு உப்பு சேர்த்து இதை வேக விட்டுறலாம். நஹியானுக்கு வந்து ஃபியூ டேஸாகவே உடம்பு சரியில்லை, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. இது வந்து ப்ரெட்டு சாண்ட்விச்சில் டோஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா ரெண்டு பிரேக் இருக்குது நஃபீஸ்க்கு. இப்போது நம்மெல்லாம் ஸ்கூல் ஊரில் போனோம் இல்லையா, காலையில் 8 மணிக்கு போனோம்னா ஈவினிங் 5 மணி 6 மணிக்கு வருவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஸ்கூல் டைமிங் மாறிடுச்சு. ஏன்னா வீக்லி 4 டேஸ் தான் ஸ்கூலு. இப்போது இந்த மக்ரோனி வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு, தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் கெட்டி ஆயிரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போது தேவைன்ற அளவுக்கு நான் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டு பிரேக் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா ஈவினிங் தான் வருவான், பேலன்ஸ் இருந்தாலும் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டு வரணும்னு சொல்லுவேன். சில நேரம் சாப்பிடவும் மாட்டான், அப்படியே எடுத்துகிட்டு வர டைமும் இருக்குது. சாண்ட்விச் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சீஸ் சாண்ட்விச் மாதிரி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மக்ரோனி பாஸ்தா மக்ரோனி அது வச்சுருக்கேன், அப்புறம் அது கூட ரெண்டு கேக் வச்சுருக்கேன். இதுதான் அவனோட லஞ்ச் பாக்ஸுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ ஸ்கூல் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணிக்கு. ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர்லாம் வந்துட்டு 6 மணிக்கெலாம் கிளப்பி விடுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நல்ல டைமிங்காக இருக்குது. 7:30 மணிக்கு தான் ஸ்கூல் டைமிங்கு, பஸ் டைமு. 7:30 மணிக்கு கிளம்பி அதுக்கப்புறம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா 4:45 ஆயிரும் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கே. இப்போது 7:30 பஸ் டைம் ஆனதுனால அவராகவே பஸ் ஏறுறதுக்கு போயிடுவார். இப்போது நம்மெல்லாம் யாரும் தேவையில்லை. KG 1லேருந்தே நான் தான் போய் ஏற்றி விட்டு வருவேன். அப்புறம் நஹியான் வந்ததுக்கப்புறம், அப்புறம் 2 இயர்ஸ் ஃபுல்லாகவே ஆன்லைனில் இருந்ததா, அதுக்கப்புறம் நஹியான் வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அந்த டைமில் இருப்பாங்க, அவங்க போய் ஏற்றி விட்டு வருவாங்க. இப்போது 7:30 ஆனதுக்கப்புறம் பிக் பாய் ஆகிட்டார், அவராகவே போயிடுவார், அவராகவே வந்துடுவார். இப்போ இனிமேல் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான், நானும் நஹியானும் மட்டும்தான். இப்போ இவருக்கு ஃபுட்டு கொடுக்கணும், இவரை தூங்க வைக்கணும், இந்த மாதிரி வேலைகள் இருக்கும். அப்புறம் இவர் வந்து நஹியான் வந்து சில டைம் தூங்குவார், சில டைம் காலையில் எல்லோரும் ஏந்திரிக்கும் போது ஏந்திச்சிருவார். நான் இந்த டைமில் இந்த சேரை விட்டு இறக்கவே மாட்டேன். இறக்குனா என்னால் வேலையே பார்க்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன், எனக்கும் நஹியானுக்கும் சேர்த்து. அவங்க சாப்பிட்டது மிச்சம் மீதி தானே நம்ம சாப்பிட்டு, பேலன்ஸ் உள்ளது தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கொள்ளு வாட்டர், கொள்ளு ஊற வச்ச வாட்டர். இதை கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். இதெல்லாம் ரெகுலராக பண்ணுற விஷயங்கள் கிடையாது. நான் எனக்கு எப்பப்போல்லாம் தோணுதோ அப்போ எனக்கு தேவைன்ற மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் அதை செஞ்சுக்குவேன், அந்த மாதிரி தான். இது வந்து நஹியானுக்கு வந்து கொஞ்சம் ப்ளூபெரிலாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளில வச்சுட்டு, யோகட் ஃப்ரூட் யோகட் அதுவுமே நான் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு, எல்லாம் சில்லுன்னு இருக்கும்ல அப்படியே கொடுக்க முடியாது. அதுக்காக இப்போது நான் ஹேர் கேர் ரொட்டீன் அது காமிக்கிறேன். இது வந்து பழைய ரைஸ் அது, அதுக்கப்புறம் இதுவும் வந்து பழைய தேங்காய் அது, நல்ல ட்ரை ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், இதை வந்து அரைச்சி நான் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரைஸும் வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ரெண்டையுமே தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் ரைஸ் கிரைண்டர் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் ஆக்கிக்க போகிறோம். இதை தான் நான் வந்துட்டு நான் ஹேரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்பப்போ. ஸோ நான் அதுக்காக வந்துட்டு இந்த மாஸ்க் மாதிரி நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது ஸ்மூத் ஆகும், ஷைனர் ஆகும், அண்ட் தென் ஸ்ட்ரைட் ஆகும். அதுக்காக தான் நான் இது பேலன்ஸ் உள்ள பால் வந்துட்டு தேங்காய் பால் வந்து நான் அதில் ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் பால் மட்டும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலை வாஷ் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லது. அப்புறம் இது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன், தலையில் நல்லா மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஷைனியாக நல்ல பவுன்ஸ் ஆகுது அந்த ஹேர் பேக் போடும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நஹியான் வந்துட்டு சரியாக சாப்பிடல, அவருக்கு வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு காய்ச்சி கொடுத்து தூங்க வைக்க போகிறேன். ஸோ அவரோட தூங்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் போய் தலை குளிச்சிருவேன். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்க போகிறது, லாஸ்ட் 1 வீக்காக நான் வந்து நஹியானை வச்சுட்டு ரொம்ப சஃபர் ஆயிடுச்சு எனக்கு. ஹாஸ்பிட்டல் வீடு, ஹாஸ்பிட்டல் வீடு. நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்னாச்சு என்னாச்சு, இப்போ எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா என்னன்ட்டுன்னு. பாவம் பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், ஹெவி ஃபீவர்.
கொஞ்சம் கூட 5 நாள் வரையுமே கம்மியாகலை. ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது ஃபீவர். என் ஹஸ்பண்டாலையும் லீவ் போட முடியல, ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால அவங்களாலையும் லீவ் போட முடியல. ஸோ நான் மட்டும்தான் தனியாக வச்சு மேனேஜ் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது, டெய்லியுமே போகிறது, காலையில் போவேன் ஈவினிங்கும் போவேன். அவன் கொஞ்சம் நேரம் தான் அந்த ஃபீவர் அந்த மருந்து கொடுக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருப்பான். மருந்து அதோட டைம் முடியும் போது அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு திரும்பி ஹெட்டு டவுன் ஆகி ரொம்ப டயர்டாகி அந்த மாதிரி ஆயிடுவான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, யூரின் டெஸ்ட் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஃப்ளூ டெஸ்ட், இன்ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எல்லாமே நார்மல் தான். 5 நாளைக்கு அப்புறம் தான் ஃபீவரே கொஞ்சம் கம்மியாச்சு. சாப்பாடு சாப்பிடல அவன், இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த சீசன் டைமாக இருக்குது, வைரல் சீசன் டைமாக இருக்குது, ரொம்ப பத்திரமாக ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது வாக்கின்ல போயிடாதீங்க, அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களோட டைமுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது இந்த வைரல் ஃபீவர்லாம் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்காக. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, யூரின் பசங்களுக்கு குட்டீஸுங்களுக்கு வந்துட்டு யூரின் கலெக்ட் பண்ணுற பேக் இது. இவன் யூரினே போக மாட்டேன்ட்டான், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யூரின் டெஸ்ட் கொடுக்கவே எனக்கு 2 நாள் கிட்டே ஆயிடுச்சு. ஃபீவர் இருந்தால் யூரின் அந்தளவுக்கு வராது இல்லையா பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்படி தான் குழந்தைங்களுக்கான யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் தருவாங்க. தேர்ஸ்டே கிட்ட தான் அவனுக்கு ஃபீவரே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிது. சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆனது. அப்புறம் அதுக்கப்புறம் நஃபீஸ்க்கு வந்து ஸ்டொமக் பெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வாமிட்டிங், அப்புறம் டயேரியா, அப்புறம் ஃபீவர், இது மாதிரி கண்டினியூஸாக இருந்தது. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெஸ்ட் எடுத்து அப்புறம் அவனுக்கு இன்ஃபெக்ஷன் தான் வந்தது, வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஃபீவர்னால் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவேன், ஆனால் மற்றபடி இந்த டயேரியா அப்படின்னா நான் வெயிட் பண்ண மாட்டேன், உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவேன் நான். பசங்களெல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப வைரல் சீசனாக இருக்கிறதுனால எப்போது எது நடக்கும்னு நமக்கே தெரியாது. கோவிடும் அகெயின் திரும்பி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு, கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்களும் சேஃபாக இருங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக பசங்களுக்கு கொடுங்க. நம்ம என்னதான் கொடுத்தாலும் மொதல் பசங்க சாப்பிடணும் இல்லையா, சாப்பிட மாட்டாங்க. என் பையன் அப்படி தான் இருக்கான். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு எல்லா நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணிங்க, அப்புறம் நிறைய பேர் விசாரிச்சுட்டே இருந்தீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நான் அதுக்கு திருப்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்றதையும் முடிஞ்ச வரையிலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி சொல்லுங்கள், இல்லைன்னா கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்காக துவா செய்யுங்க, என் பசங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள், சர்ப்ரைசஸ் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.